Dear students, in this video we discuss about determiners. A determiner signals the coming of a noun in a sentence and determines the meaning of a noun or noun phrase. Determiner அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சென்டென்ஸில் நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ் வரும்போது டோட்டலாகவே அது மீனிங்கே சேஞ்ச் பண்ணும். டிட்டர்மைன் தீர்மானிக்கிறது. ஸோ அந்த மீனிங்கே தீர்மானிக்கிற பேர் தான் டிட்டர்மினர். Kinds of determiners. First one, central determiners. What are those central determiners? These can be articles, possessives, demonstratives, quantifiers used before a noun or a noun phrase. So articles, possessives, demonstrative, quantifiers, இது எல்லாமே central determiners தான். இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நவுனுக்கு முன்னால் நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னால் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். This bag seems to weigh at least 50 kilograms. This bag, bag-ன்றது குறியுது இல்லையா? ஸோ நவுனுக்கு முன்னால் தி சேம் டைம் கிலோகிராம்ஸ், நவுனுக்கு முன்னால் தான் என்ன வந்திருக்கு, டிட்டர்மினர்ஸ் வந்திருக்கு. ஸோ திஸ் 50, திஸ்ன்றது என்னது அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ். ஓகே, 50 அப்படிங்கிறது ஆர்டினல் நம்பர்ஸ், இந்த கார்டினல் நம்பர்ஸ் வரும் இல்லையா? ஸோ தட் இஸ் 50. இந்த ரெண்டு டிட்டர்மினர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நவுனுக்கு முன்னால் தான் வந்திருக்கு, தட் இஸ் சென்ட்ரல் டிட்டர்மினர்ஸ். நெக்ஸ்ட் ப்ரீ டிட்டர்மினர்ஸ். ப்ரீனாலே முன்னால். தோஸ் கம் இம்மிடியேட்லி பிஃபோர் த சென்ட்ரல் டிட்டர்மினர்ஸ். பிஃபோர் முன்னால் தான் வரும். இட் ரெஃபர்ஸ் டு குவான்டிட்டி சச் எஸ் ஆல், போத், சச், ஸோ, ஜஸ்ட், ஒன்லி, ஒன்ஸ், டபுள், மெனி, ஒன் தேர்ட், எட்ஸெட்ரா. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ இஸ் சச் எ ஃபென்டாஸ்டிக் கிட்டாரிஸ்ட். ஓகே, ஃபென்டாஸ்டிக் கிட்டாரிஸ்ட். சென்ட்ரல் இந்த சென்ட்ரல் டிட்டர்மினர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் கிட்டாரிஸ்ட். ஃபென்டாஸ்டிக் கிட்டாரிஸ்ட்டுக்கு முன்னால் தான் என்ன வந்திருக்குன்னா சச் அப்படிங்கிற டிட்டர்மினர்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஃபென்டாஸ்டிக் கிட்டாரிஸ்ட் அப்படின்னா ஒரு நவுன். போஸ்ட் டிட்டர்மினர்ஸ். தோஸ் கம் இம்மிடியேட்லி ஆஃப்டர் த சென்ட்ரல் டிட்டர்மினர்ஸ் அண்ட் மேக் த ரெஃபரன்ஸ் டு த நவுன். இப்போது போஸ்ட்னா பின்னால், நவுனுக்கு பின்னால் வருது. பாருங்கள். யூ வில் ஃபைண்ட் த பாக்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் டு யுவர் லெஃப்ட். இது எதை மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னா பாக்ஸை தான் சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் எதை மெயினாக சொல்கிறாங்க, பாக்ஸ். ஸோ பாக்ஸ் இஸ் நவுன் ஹியர். அப்போ நவுனுக்கு அப்புறமா வர்றதுக்கு பேர் தான் போஸ்ட் டிட்டர்மினர்ஸ். இங்கே பாருங்கள், நவுனுக்கு அப்புறமா தான் இந்த பாக்ஸ்ன்றது நவுன். இந்த நவுனுக்கு அப்புறமா தான் என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற டிட்டர்மினர்ஸ் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் போஸ்ட் டிட்டர்மினர்ஸ். நெக்ஸ்ட், the correct use of some determiners. So what are the determiners we have? Inda konja extra irukku illaya, let's see. First, little, a little, the little. Where we use these three? Little conveys a negative sense. Little appadinaale negative dhaan, positive kedaiyadhu. A little means to a slight extent, konjama oru sila nu solluvom illaya, adhu dhaan. It conveys a positive sense. Idhu positive ah kurikkum. The little means not much. The little அப்படின்னா அவ்வளோவா இல்லை. ஓகே, அண்ட் இட் ரெஃபர்ஸ் டு வாட் இஸ் ஆர் வாஸ் ஆல்ரெடி தேர். அங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, என்ன இருந்தது, அதை பற்றி சொல்கிறது தான் த லிட்டில். எக்ஸாம்பிள் ஹியர், ஐ ஹவ் காட் அ லிட்டில் மணி. என்கிட்ட கொஞ்சம் மணி, அமௌண்ட் இருக்குது, பணம் இருக்குது, கொஞ்சம். ஓகே, தட் இஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் இல்லை, லிட்டில் இருந்தால் நெகட்டிவ், அ லிட்டில் அப்படிங்கிறது பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு, ஃபியூ, அ ஃபியூ, த ஃபியூ. ஃபியூ கன்வேஸ் நெகட்டிவ் சென்ஸ். ஃபியூனாலே நெகட்டிவ் தான். அண்ட் இஸ் யூஸ்ட் வித் கவுண்டபிள் நவுன்ஸ். ஃபியூ எங்கே யூஸ் பண்ணோம்னா கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், அ ஃபியூ மீன்ஸ் சம். அ ஃபியூனாலும் கொஞ்சம். இட் கன்வேஸ் எ பாசிட்டிவ் சென்ஸ். சார் சோயா பாசிட்டிவ் சென்ஸ் இது. த ஃபியூ மீன்ஸ் நாட் மெனி. த ஃபியூ அப்படிங்கிறதுனா நாட் மெனி, நிறைய இல்லை. ஓகே, நிறைய இல்லை. அண்ட் இட் ரெஃபர்ஸ் டு வாட் இஸ் ஆல்ரெடி தேர். அங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, அதுதான் த ஃபியூ. எக்ஸாம்பிள் ஹியர், ஐ ஹாவ் ரெட் எ ஃபியூ புக்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டில் நான் ஒரு சில புக்ஸு படிச்சிருக்கிறேன், இல்லை கொஞ்சம் புக்ஸு படிச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு எ ஃபியூ. மச், மெனி. மச் ரெஃபர்ஸ் டு குவான்டிட்டி ஃபார் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். மச்சின்னா எவ்வளவுன்னு சொல்லணும் இல்லையா, அதிகமாக இருக்கிறது. அன்கவுண்டபிள், கவுண்ட் பண்ணவே முடியாது, அதிகமாக இருக்கிறது தான் மச். மெனி ரெஃபர்ஸ் டு நம்பர்.
மச்சுன்றது அந்த அளவு, மெனின்றது நம்பர். ஃபார் கவுண்டபிள் நவுன்ஸ், இப்போ மெனின்றத கவுண்ட் பண்ண முடியும் எத்தனை இருக்குன்னு. எக்ஸாம்பிள், ஹியர் தேர் ஆர் மெனி கேர்ள்ஸ் இன் த கிளாஸ், மெனி கேர்ள்ஸ் இந்த கிளாஸில், ஒரு கிளாஸில் எத்தனை கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, மெனி கேர்ள்ஸ் நிறைய கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு, நிறைய அப்படின்னா எத்தனை பேருங்கிறது கவுண்ட் பண்ண முடியும். ஸோ கவுண்ட் பண்ணால் மெனி, கவுண்ட் பண்ண முடியலனா மச். சம், எனி. சம் இஸ் யூஸ்டு இன் அஃபர்மேட்டிவ் ஆர் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். அஃபர்மேட்டிவ் நார்மல் ஸ்டேட்மெண்ட், அதுதான் அஃபர்மேட்டிவ். இன்னொன்று இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது கொஸ்டின் டைப்பில் நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ண முடியும். எனி இஸ் யூஸ்ட் இன் இன்ட்ராகேட்டிவ் ஆர் யூஸ் நெகட்டிவ் ஆர் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ எனி, எக்ஸாம்பிள் ஹியர் ஐ பாட் சம் ஐஸ்கிரீம், ஐ பாட் சம் ஐஸ்கிரீம். ஓகே, நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கினேன். சம், டூ யூ ஹாவ் எனி ஐஸ்கிரீம் அட் ஹோம், க்வெஸ்சன் மார்க் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தோம்னா இன்ட்ராகேட்டிவ். ஃபஸ்ட்டு இருக்குது அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ராகேட்டிவில் இருக்குது. எனி, டூ யூ ஹாவ் எனி ஐஸ்கிரீம் அட் ஹோம், வீட்டில் ஏதாவது ஐஸ்கிரீம் வச்சிருக்கியா. ஸோ சம் அண்ட் எனி எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறது அதில் பார்த்துருக்குறோம். ஈச், எவ்ரி. ஈச் மீன்ஸ் ஒன் ஆஃப் த டூ ஆர் மோர் திங்ஸ் ஆஃப் எனி நம்பர். ஈச்சின்னாலே ஒன்றுக்கு மேற்பட்டது, டூ ஆர் மோர் திங்ஸ், ரெண்டு இல்லை அதுக்கு மேற்பட்டது தான், எதுவாக இருந்தாலும் சரி. எவ்ரி இஸ் யூஸ்டு மோர் தேன் டூ. ஓகே, எவ்ரி இஸ் மோர் தேன் டூ, யூஸ்வலி எ லார்ஜ் நம்பர். எவ்ரின்றது மோர் தேன் டூ, நிறைய அதிகமாக. ஈச் மீன்ஸ் ஒன் ஆஃப் த டூ ஆர் மோர் திங்ஸ், ஒன் ஆஃப் த டூ அப்படிங்கிறது ரெண்டில் ஒன்று, சாரி ரெண்டில் ஒன்று, அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் ஈச். எவ்ரின்றது நிறைய, மோர் தேன் டூ அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் ஹியர் எவ்ரி சோல்ஜர் ஹேட் எ கன், எவ்ரி சோல்ஜர் ஹேட் எ கன். எவ்ரி சோல்ஜர்னால் அப்போ ஒவ்வொரு சோல்ஜரையுமே குறிக்கும், எத்தனை பேர் இருந்தாலுமே சரி. இன்கேஸ் தேர் இஸ் தௌசண்ட் சோல்ஜர்ஸ், வி ஹாவ் டு மைண்ட் இட் எவ்ரி சோல்ஜர். எவ்ரின்னா அந்த தௌசண்ட் சோல்ஜரையும் ஒன் பை ஒன்னாக மென்ஷன் பண்ணி சொல்லும். ஓகே, தட் இஸ் எவ்ரி. நெக்ஸ்ட், ஈதர் நெய்தர். ஈதர் ரெஃபர்ஸ் டு ஒன் ஆர் த அதர் ஆஃப் டூ. ஈதர் அப்படின்னாலே ஆப்ஷன்ஸ் தான், ஒன்று இல்லைனா இன்னொன்று, அதுதான் ஈதர். நெய்தர் ரெஃபர்ஸ் டு நன் ஆஃப் த டூ. நெய்தர் அப்படின்னா ரெண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் ஹியர் ஈதர் ஆஃப் யூ கேன் லுக் ஆஃப்டர் த ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஈதர் ஆஃப் யூ, ரெண்டில் யாராவது ஒருத்தவங்களை சொல்கிறது தான் ஈதர். ஈதர் ஆஃப் யூ கேன், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ ஈதர் அப்படிங்கிறது ரெண்டு பேரில் ஒன்று ஆல்டர்னேட்டிவ். நெய்தர் நார், நெய்தர் அப்படின்னாலே எதுவுமே இல்லை, ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நெய்தர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.